ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைல சேனலில் உங்களுக்காக என்ன ரெசிபி செஞ்சு காட்டலான்னு இருக்கேன்னா, முருங்கைக்கீரை பொரியல். அதாங்க செஞ்சு காட்ட போகிறேன். யூஎஸில் முருங்கைக்கீரை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் வந்து எல்லா கடையிலையும் இருக்காது. இது வந்து ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளில் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஏஷியன் அந்த மாதிரி இருக்கிற கடை, அதே மாதிரி மெக்சிகன் ஷாப்லேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினது வந்து ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் முருங்கைக்கீரை இருக்கும், ஆனால் ரொம்ப ரேருங்க. எல்லா நேரத்துலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் மெக்சிகன் ஷாப்லேயும் வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக நிறையா நேரம் கிடச்சி நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னாலங்க, இதுக்கு என்னென்னா தேவைன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்தாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு உப்பு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து பூண்டு வந்து நல்லா நசுக்கின மாதிரி போடணும், அதே மாதிரி காஞ்ச மிளகாய். இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக எண்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோடு சேர்த்து வந்து வேர்க்கடலையை நல்லா வந்து பொடியாக்கின வேர்க்கடலையை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட்டுக்கு. நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி பாத்திரம் உங்களுக்கு வந்து காய்கறி க்ளீன் பண்ணுற பாத்திரம் மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதில் தண்ணியை போட்டு அலச அலச ஈஸியாக நீங்கள் கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ண முடியும். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா அந்த மாதிரி வந்து பிச்சு பிச்சு சின்ன சின்ன பீஸாக நான் போட்டுருவேன். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, காஞ்ச மிளகா குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி சில பேர் மொத்தமாக நீட் நீட்டாக அந்த குண்டு குண்டாக அப்படியே போட்டுருவாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியுமே வந்து குக்கிங்கில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வயிற்றுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் சின்னதாக வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பச்சை மிளகாவோ இந்த மாதிரி காஞ்ச மிளகா இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து நம்ம நீட்டாக முழுசாக நம்ம போட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சாப்பிடும் போது தனியாக எடுத்து வச்சுருவோம். அதே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து போடும் போது காரமும் நல்லா உரைக்கும், ஃபுல் அந்த ஃபுல் சாப்பாட்டுக்கும் நல்லா உரைக்கும், ப்ளஸ் வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம சாப்பிடவும் முடியும். அதான் ரீசன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்பை. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல எனக்கு, அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்தது, அதையே நல்லா நீல வாக்கில் நான் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக முருங்கைக்கீரை பொரியல் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறையா சேர்க்க வேணாம், ரொம்ப குறைவாகவும் சேர்க்க வேணாம், மீடியம் லெவல் சேர்த்தா போதும். ஏன்னா வந்து ரொம்ப நீங்கள் வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்தாலும் வெங்காயம் வந்து ரொம்ப கமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் சேர்ப்பேன், ரொம்ப கம்மியாகவும் கிடையாது ரொம்ப அதிகமாகவும் கிடையாது. நீல வாக்கில் வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 3/4 சின்ன வெங்காயம், 1/4 வந்து பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் ஒரு நீளமாக வெட்டி அந்த மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதிலே வந்து கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். யூஎஸில் முருங்கைக்கீரை வாங்கின ஒரு அனுபவம் இருக்குது, அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா ஒரு வாட்டி ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் முருங்கைக்கீரைக்கு பதில் வேறு ஏதோ ஒரு கீரை எடுத்து பில்லிங் ஸ்டேஷன் கிட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் கேட்டேன், இது எப்பயுமே நான் யூஸ்லாம் வந்து அந்த முருங்கைக்கீரை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் இது முருங்கைக்கீரையா அப்படிங்கிறது கேட்டுப்பேன். இங்கே வந்து முருங்கைக்கீரையை வந்து ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து மொரிங்கா லீஃப்ன்றாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து மொரிங்கா லீஃப். அவங்க வந்து அவங்களுக்கும் தெரியல, பில்லிங் ஸ்டேஷன் போடுறவங்களுக்கும் தெரியல போலுக்குது, அவங்களும் என்ன பண்ணாங்க ஆமான்ட்டாங்க, பில்லிங்கில் வந்து மொரிங்கா லீஃப்னு போட்டாங்க. நான் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறேன், அது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கிடையாது. உடனே வந்து ஒரு 2 நாளில் திருப்பியும் போயிட்டு அந்த லீஃபை கொடுத்துட்டு நான் வந்து ரிட்டன் அமௌண்ட் வந்து எனக்கு ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபால்ட்டு, இதே வந்து நான் பண்ணியிருந்தேன்னா வந்து அது வந்து ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க பொதுவாக. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணோங்க, பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா நசுக்கிற மாதிரி பூண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இதில். வெங்காயம்லாம் தாளித்த பிறகு நீங்கள் வந்து இதில் வந்து கீரையை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா நீங்கள் வந்து கீரையை வந்து ஆட் பண்ணணும். கீரையை ஆட் பண்ணிவிட்டு
இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது பார்க்கும் போது கீரை வந்து யூஸ்வலாக வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம நல்லா வந்து அந்த இதில் வந்து நம்ம வதக்கி கொடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே கீரையோட அளவு வந்து அப்படியே கம்மியாயிடும். கீரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படி தான், அதிகமான கொள்ளளவு வந்து பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா வதக்கி நீங்கள் கொடுக்கும் போது நல்லா மேலே கீழே நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சால்ட் எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் கரெக்டான சால்ட் போடலாம். இப்போ நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் போடும்போது கொஞ்சோண்டு சால்ட் போட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ இது முடிஞ்சவுடனே இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லா வந்து திருப்பி கொடுத்துட்டு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும், கீரையோட அளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சால்ட் போடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களால் கணிக்க முடியாது இது எவ்வளோ அளவு கீரை வரோங்கிறது கணிக்க முடியாது. அதுவே நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஓரளவுக்கு இது பண்ண முடிஞ்சது. இப்போ இதில் வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன், தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கீரை எவ்வளோ அளவு இருக்குது. இந்த கீரையோட விலை வந்து யூஎஸில் வந்து எவ்வளோ ரேட்டுனா 800 ரூபாங்க, நம்ம ஊர் காசுக்கு வந்து 800 ரூபா அப்படின்னு வாங்கினேன் நான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஊர் மதிப்புக்கும் இங்கேக்கும் எவ்வளோ விலை வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதிலே வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சோண்டு அந்த அலசின தண்ணிலாம் இருக்கும்லங்க, நம்ம என்ன தான் இதில் வடிகட்டி நம்ம தண்ணி போட்டாலும் இதிலே கொஞ்சம் தண்ணி வந்து அதிலேருந்து வருது. ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து கீரை இந்த முருங்கைக்கீரை செய்யும் போது தண்ணி ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதில் வந்து தண்ணியை வந்து தெளித்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து கீரையை வந்து நல்லா வந்து நீங்கள் வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து தான் விட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து நல்லா கீரையை வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் மூடி போட்டுருங்க, மூடி போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி வைங்க. இப்போ நல்லா வந்து உங்களுக்கு கீரை வந்து நல்லா வேகும், அந்த ஆவிலே வந்து நல்லா வேகும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேர்க்கடலை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பொதுவாக வந்து முருங்கைக்கீரை வந்து நம்ம சில முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதா இருக்கும், சில முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லாவே இருக்கும். முருங்கை மரத்தை பொறுத்துங்க இதெல்லாம். இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீரையோட சேர்த்து வந்து நான் வந்து இந்த வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி நல்லா மைய நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க, மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிருங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற வேர்க்கடையோட அளவு வந்து ரொம்பவே கம்மிங்க. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க, அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு அதில் வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்ணுங்கிற இது கிடையாது. ஏன்னா வந்து நல்லாவே எங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்க, இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேர்க்கடலையை இப்போ நான் எடுத்திருக்க அளவோடு நீங்கள் வந்து 3 மடங்கு அதிகமாக கூட எடுக்கலாம். எடுத்து நீங்கள் நல்லா பவுடர் ஆக்கி இதில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையை சுத்தமாக தெரியாதுங்க. வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேர்க்கடலை போட்ட மாதிரியே தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் துருவனது போடுவாங்க, அந்த உங்களுக்கு தேங்காயோட இது பிடிச்சாலும் நீங்கள் போடுங்க, ஆனால் வேர்க்கடலை மட்டும் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன், இதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள். எவ்வளோ வேர்க்கடலை பார்த்தீங்களா இதில் மிக்ஸ் பண்ணோன்னா தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ எதாவது தெரியுதா இதில் வேர்க்கடலை போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியல. ஸோ வந்து ரொம்பவே வந்து இனிப்பாக இருக்கும் இந்த வேர்க்கடலை போட்டிருக்கனால ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க அளவோட நீங்கள் இன்னும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு நீங்கள் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் வந்து இன்னொன்றும் அதிகமாக தான் ஆகுமே ஒழிய உங்களுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரையோடைய அந்த கசப்பு தன்மை சுத்தமாக தெரியாது. முருங்கைக்கீரை நீங்கள் யாருக்காவது பழக்கம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இல்லை பெரியவங்களுக்கே வந்து எங்களுக்கு கசப்பு தன்மை பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணுவாங்க, தேங்காயும் ஆட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேங்காய் விட நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு மொத்தமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் தாங்க டைம் எடுத்துக்கும். எப்பவுமே கீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணியே நான் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு தண்ணியை தெளித்து மட்டும் விட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதாங்க வேக வைக்கிறதுக்கு. அடுத்ததாக இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா காலிஃப்ளவர் சீஸ் பீஸா அதாங்க நான் காட்ட போகிறேன். என்னடா அது காலிஃப்ளவர் சீஸ் பீஸா அப்படின்னு அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்றதா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் டீட்டெயிலாக இதை பற்றினா சொல்கிறேன். தெரியல இது வந்து இந்தியாவிலையும் இந்த மாதிரி கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி வந்து ரெடி டு ஈட் ஐட்டம் நிறைய நம்ம ஊர்லேயும் விற்கிறது நான் பார்த்துருக்குறேன். யூஎஸ்லேயும் இதே மாதிரி ஐட்டம் விற்கிறாங்க. இது என்னதுன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுக்காக பீஸா வந்து ரெடி டு ஈட் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வேக வச்ச பீஸாவே இருக்குது. இது வந்து ஃப்ரோசனில் நம்ம வந்து வச்சுருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா கீப் ஃப்ரோசன் போட்டிருக்காங்க, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக குக் ஆனது போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வெஜிடேரியன் பீஸா தாங்க, அதனால் வந்து வெஜிடேரியன் தாராளமாக இதை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இதே மாதிரி கேப்சிகம்லேயும் வந்து இதே மாதிரி வெஜிடேபிள் வச்சும் வருது நான் பார்த்துருக்குறேன் கடைகளில். அதே மாதிரி டபுள் சீஸ் பீஸாவும் விற்கிறாங்க. யாராவது வெஜிடேரியன் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறது என்ன பீஸானா காலிஃப்ளவர் பீஸா தாங்க நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அவால குக் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, நான் வந்து அவனில் தாங்க ட்ரை பண்ணேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது வந்து நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப டயட் கான்ஷியஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களாம் செக் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்தாலே தெரியும். இதில் வந்து மில்க்கும் எக்கு இருக்குதுங்க. ஸோ வெஜிடேரியன் யாராவது இருந்தீங்கன்னா எக்கு இதில் கலந்து இருக்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $11 கிட்டே நாங்கள் வாங்கினோங்க. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பீஸ் இருக்கும். இப்போ நான் எடுக்கிறது வந்து ஏற்கனவே ஒரு பீஸ் வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம். இப்போ இது உள்ள வந்து ஒரே ஒரு ஹோல் ஃபுல் பீஸா சைஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொன்றும் இருந்துச்சு, அதாவது டோட்டலாக வந்து 2 சர்க்கிள் இருந்துச்சு. நாங்கள் ஒன்று கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அவனில் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து குக் பண்ணுறது அப்படிங்கிறது குக் பண்ணி காட்ட போகிறேன். நார்மல் தவாவில் ட்ரை பண்ணலாமாங்கிறது எனக்கு தெரியல, பட் அவனில் நல்லாவே வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோல் சைஸ் போட்டிருக்கு. இதுலேயே நம்ம எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல, சீஸ் எல்லாமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த பேக்கெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு எவ்வளோ பீஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்லைஸ் நம்ம தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் நம்ம டைரெக்டாக போய் கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வர பீஸாவோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $10 $12 அதே மாதிரி. நீங்கள் வந்து ரேட் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே வந்து வித்தியாசப்படுதுங்க. சம்டைம்ஸ் ஆஃபர்லலாம் போனீங்கன்னா வந்து டோமினோஸில் வந்து $8 பீஸாலாம் நான் பார்த்துருக்குறேன். லார்ஜ் சைஸே நான் வந்து ஆஃபர் டைமில் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து பொதுவாக வந்து பீஸாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 $12 நான் சொல்லுது மீடியமாக எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 பீஸாவோட ப்ரைஸ் வந்து $11. ஆனால் என்ன தான் வந்து இந்த பீஸா வந்து வீட்டில் இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவல் இல்லைங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வரலை, எனக்கு வரலை. பட் வந்து குழந்தைங்க வந்து அப்பப்போ பீஸா கேட்கும் போது ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்க அதுங்க சாப்பிட்ற ஒரே ஒரு ஸ்லைஸ்க்காக நம்ம ஒரு பீஸா ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி வந்து சாப்பிட வேண்டியதில்லை. அதனால் அதுக்காக தான் நான் இதை வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ஸ்லைஸ் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு நான் வெட்டி கொடுக்குறேன். இப்போ இதை திருப்பியும் நான் மீதி எடுத்து நான் உள்ளே வச்சுருவேன். திருப்பி இது ஒரு 3 நாள் கழித்து நான் எடுத்து கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் இதில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி நம்ம இப்போ இந்த அவனில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நான் ஒரு 1 மினிட் தான் நான் போட்டேன். உங்களுடைய அவனுடைய வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம், ரொம்ப நேரம் போட தேவையில்லை. இப்போ நான் 1 நிமிஷம் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து அந்த குக் ஆகி அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து இது உள்ளே வச்சுருந்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 மினிட் தான் வந்து இதில் செட் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேவாக தாங்க இருக்குது. நார்மல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற அந்த அளவுக்கு பீஸா அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், யாராவது வாங்கணும் யூஎஸில் இருக்கவங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ பசங்க வந்து பீஸா கேட்கும் போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாங்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 வாட்டி வாங்குகிறோம் 3 வாட்டி வாங்குகிறோம் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பீஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ மீதி இருக்கிற பீஸை நான் உள்ளே வச்சுட்டேன். திரும்பி இதை வந்து நான் எப்போ 3 டேஸ் கழிச்சோ ஒரு 4 டேஸ் கழிச்சோ நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ ஒரு பீஸ் நான் ஒரு அந்த சர்க்கிள் வாங்கினேன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த பீஸா முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ அதுக்குள்ளே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பீஸா வாங்கியிருந்தேன் இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு $30 நான் வச்சுருக்க வேண்டியது எனக்கு நான் சும்மா மினிமம் நான் சொல்கிறேன். அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் சேவிங்ஸாக தான் இருக்கும். இது வந்து நிறைய அடிக்கடி வீட்டில் சாப்பிட்றவங்க பீஸா சாப்பிட்றவங்களுக்கு இதோடு சேர்த்து என்ன வந்து சாஸ் வந்து நல்லாயிருக்குன்னா இந்த சாஸ் இந்த ஒயிட் இதுவும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து டொமேட்டோ சாஸும் வந்து நல்லா இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வாழையில சேனலில் உங்களுக்கு 2 விஷயம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன்று முருங்கைக்கீரை பொரியல், இன்னொன்று பீஸா ரெசிபி. அதையும் நான் வந்து எப்படி குக் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து க்ளீனாக நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக வரும். அடிக்கடி வீட்டில் பீஸா சாப்பிட்ற பசங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.